நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:15-16 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எபேசியர் நிருபத்தின் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த பவுலடிகள் தனது இரண்டாவது மிஷினரி பயணத்தின் பொழுது எபேசு பட்டணத்துக்கு வந்தார். சில காலம் அங்கே தங்கியிருந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்ற நல்ல விசுவாசிகளோடு தங்கியிருந்து மறுபடியும் புறப்பட்டு போய்விட்டார். தனது மூன்றாவது மிஷினரி பயணத்தின் பொழுது அவர் மறுபடியும் இதே எபேசு பட்டணத்துக்கு வந்தார். வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த பகுதியை சுற்றி திரிந்து ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எபேசுவில் ஒரு நல்ல சபையை ஸ்தாபித்தார். அவர் ஸ்தாபித்த சபை தான் இந்த எபேசு சபை. ஸ்தாபித்த பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு ரோமாபுரி சிறையிலே சிறைபட்டு இருக்கிறார். சிறைபட்டிருந்த அந்த காலத்தில் கிட்டத்தட்ட கிபி 62 இந்த எபேசு சபைக்கு ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து ஒரு நிருபத்தை எழுதினார். அந்த நிருபம் தான் இந்த எபேசியருக்கு எழுதின கடிதமாகிய நிருபம். இந்த நிருபத்தில் இந்த சபைக்கு தேவையான அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை ரொம்ப விவரமாக எழுதினார். அவர் எழுதின நிருபங்களிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் ரொம்ப விசேஷமானது. இந்த நிருபத்தை இந்த சபையாருக்கு எழுதின அந்த ஆழமான சத்தியங்கள் இடையிலேத்தான் இந்த வசனத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறார். என்ன? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு காலங்களை பிரயோஜனப்படுத்துவது குறித்து அழுத்தம் பதிவு செய்கிறார். யாக்கோபு கூட தன் நிருபத்தில் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவது குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லியிருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதே அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்றாரு பாரு. அப்படின்னா இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் பவுல் சொன்னது எவ்வளவு முக்கியம் பாரு. கத்தரி பிள்ளைகளே, அதைத்தான் யாக்கோபு சொல்றார், நாளைக்கு நடக்கிறது இன்னதுன்னு நமக்கு தெரியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த நாட்கள், ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த காலங்கள்ங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெகுமதி. அந்த வெகுமதியை கவனமா நீங்க கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் ஊழியத்துக்காக, அவர் காரியத்துக்காக, ஆவிக்குறி காரியங்களுக்காக இந்த நேரங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். தேவ சித்தத்தின் முடி வாழ இன்வெஸ்ட் பண்ணணும். மட்டுமல்ல, காலத்தை நீங்கள் வீணடித்தால் அது ஒரு பாவம்ங்கிறதையும் நீ மனசுல வைக்கணும் நீங்க. ஆக இதெல்லாம் மனசுல வச்சு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கணும். ஆக நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.